ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து மட்டன் பிரியாணி. பிரியாணினால் யாருக்கு தான் பிடிக்காது? கிட்ஸுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, ரொம்ப பிடிக்கும். அதுவும் என்னுடைய சன்னுக்கு வந்து மட்டன் பிரியாணி அப்படின்னா வந்து அவ்வளோ பிடிக்கும். ஸோ அவருக்காக தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கோம். நீங்கள் ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருப்பீங்க, நிறைய ஹோட்டலில் வந்து சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அதை விட டேஸ்ட் நம்ம வீட்டில் செய்யறதுல அவ்வளோ சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணியை விட மட்டன் பிரியாணியோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து எங்களுக்கு பர்சனலாக வந்து பிடிக்கும். சீரக சம்பால் வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால் வந்து மோஸ்ட்லி நான் வந்து அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா ஊற வச்சிட போகிறேன். நம்ம வந்து இந்த ப்ராசஸ்லாம் கட் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டிஷ் ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து இந்த அரிசியை வந்து நல்லா ஊறிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து சின்ன வெங்காயம் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து மட்டனை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கோறேன். நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். இப்போ 1/2 kg வந்து மட்டன் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃப்ளேவருக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை இதுவும் ஒன்று ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, கொஞ்சோண்டு உப்பு இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 விசில் வந்து வச்சு எடுத்தீங்க அப்படின்னா இப்போ மட்டன் நல்லா வெந்துடும். ஸோ நம்ம வந்து 8 விசில் வந்து வச்சு எடுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து நிறைய நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு 10 விசில் கூட வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 90% வந்து நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ ரைஸோடு நம்ம ஆட் பண்ணும்போது மீதி அந்த 10% வந்து நல்லா குக் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் அந்த டம்ளர் ஃபுல்லாகவே நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவருக்காக வந்து நான் பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கட் பண்ணாமல் அப்படியே வந்து முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் வந்து இதில் நிறையா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நல்ல ஒரு 1.5 கைப்பிடி அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது பச்சை வாசனை போனதுக்கப்புறமா வந்து நான் வந்து புதினா, கொத்தமல்லி வந்து ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஃப்ளேவருக்காக இந்த சமயத்தில் ஆட் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். 2 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கிறதுக்காக நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக வச்சுருக்க மட்டன் வந்து ஆட் பண்ணுறேன். தண்ணி வந்து ஃபில்டர் பண்ணி நான் தனியாக வச்சுருக்கேன். ஸோ கடைசியாக வந்து இந்த தண்ணியை தான் வந்து மெஷர்மெண்ட்டுக்காக வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம 1/1 மசாலா ஐட்டம்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம மட்டனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது வந்து ஃபுல் டிஷ்க்கும் வந்து எல்லா ஃப்ளேவரும் வந்து நம்மளுக்கு வந்து கோட் ஆகும். ஸோ இது மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி அண்ட் புதினா தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளேவர் ஆட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் வாட்டர் மெஷர்மெண்ட்டை ஆட் பண்ணிக்க போகிறேன். எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதுலேயே வந்து 1:1 தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால நல்லா வந்து இப்போ அதில் இருக்க தண்ணியை மட்டும் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு புதினா அண்ட் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து கீ வேணும் அப்படின்னா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இன்றைக்கி வந்து கீ ஆடே பண்ணல. இதுவே வந்து டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம வந்து அரிசிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:1 தண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரைஸ் நல்லா நீட்டாக வரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா நீட்டாக வந்திருக்கு.
அடுத்து மட்டனும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஒரு 2 விசில் வந்து வச்சாவே போதும் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா. அப்படியே செம்ம ஃப்ளேவராக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. விகன் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க வந்து பிரியாணி ரெடியா ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு. பீசஸும் வந்து செம்ம சூப்பராக வெந்துருந்துச்சு, ஃப்ளேவர்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிக்கும், மறுபடியும் மறுபடியும் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதுவும் கிட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, உங்கள் பிரியாணிக்கு வந்து அடிக்ட் ஆகிடுவாங்க, அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம், ஸோ முட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்